மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் மலை மயில் சிலை மாற்றப்பட்ட விவகாரத்தில் நீதிமன்றத்தில் தவறான தகவல்களை வழங்கியதற்கான வீடியோ ஆதாரம் வெளியாகியுள்ளது சென்னையின் புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றான மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் பல நூற்றாண்டு பழமை வாய்ந்தது அங்குள்ள சிவலிங்கத்திற்கு முன்பு பார்வதி தேவி மயில் உருவில் வழிபடுவதாக குறிப்பிடப்படும் வகையில் பல நூற்றாண்டுகள் பழமையான மயில் சிலை ஒன்று இருந்தது மயிலின் அருகில் பூ இருப்பது போன்ற வேலைப்பாடுகளுடன் கூடிய இந்த சிலையை மாற்றிவிட்டு புதிய சிலை பிரதிஷ்டை செய்யப்படுவதாக பல கோடி ரூபாய் மதிப்புடைய பழைய சிலை திருடப்பட்டதாகவும் புகார் கூறப்பட்டுள்ளது இந்த புகாரில் அப்போது செயல் அலுவலராக இருந்த ஸ்தபதி முத்தையா உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரையிலான காலத்தில் சிலைகள் எதுவும் மாற்றப்படவில்லை என்று கூறப்பட்டிருந்தது இதனிடையே இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற விழாவில் புதிய மயில் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டதும் அந்நிகழ்ச்சியில் அதிகாரிகள் கலந்து கொண்டதும் வீடியோ காட்சியில் தற்போது வெளியாகியுள்ளது கர்நாடகாவில் எம்எல்ஏக்களின் ராஜினாமா குறித்து இன்று அம்மாநில சட்டப்பேரவை சபாநாயகர் முடிவெடுக்க இருக்கிறார் கர்நாடக அரசியல் குழப்பம் தீருமா அல்லது தொடருமா என்ற கேள்விக்கு இன்று விடை கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கர்நாடகாவில் ஆளும் கூட்டணி எம்எல்ஏக்கள் பதினான்கு பேர் ராஜினாமா செய்தது அம்மாநில அரசியலில் நெருப்பை பற்ற வைத்தது கர்நாடக அரசுக்கு ஆதரவளித்து வந்த ஒரு சுயேச்சை எம்எல்ஏவும் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இந்த பரபரப்பான அரசியல் சூழலில் துணை முதலமைச்சர் ஜி பரமேஸ்வர ராவ் வீட்டில் சித்தராமையா சிவகுமார் மற்றும் காங்கிரஸ் அமைச்சர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்தினர் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சித்தராமையா காங்கிரஸ் கட்சி அமைச்சர்கள் அனைவரும் ராஜினாமா செய்வது என முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

இதேபோல் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியை சேர்ந்த அமைச்சர்களும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர் எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை ஏற்பதா இல்லையா என்பது குறித்து அம்மாநில சட்டப்பேரவை சபாநாயகர் கே ஆர் ரமேஷ்குமார் எந்த முடிவையும் அறிவிக்கவில்லை கடந்த சனிக்கிழமை செய்தியாளர்களிடம் பேசிய ரமேஷ்குமார் எம்எல்ஏக்களின் ராஜினாமா குறித்து செவ்வாய்க்கிழமை முடிவு செய்யப்படும் என்று கூறியிருந்தார் எனவே இன்று ராஜினாமா கடிதம் கொடுத்துள்ள எம்எல்ஏக்களை அழைத்து சபாநாயகர் ரமேஷ்குமார் பேசவுள்ளார் அதன் பிறகு ராஜினாமாவை ஏற்பதா இல்லையா என்பது குறித்து அறிவிக்கப்படும் இந்நிலையில் இன்று காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற உள்ளது என்று சித்தராமையா அறிவித்துள்ளார் ஆனால் இந்த கூட்டத்தில் அதிருப்தி எம்எல்ஏக்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன வரும் பனிரெண்டாம் தேதி கர்நாடக சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க வேண்டும் ஆனால் அங்கு ஏற்பட்டுள்ள அரசியல் அமளியால் கூட்டத்தொடர் நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது